ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டயட், ஒர்க் அவுட் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சன் இருக்கலாம். நம்ம வந்து லோ கார்ப் டயட், லோ கார்ப் டயட் நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஓரளவு லோ கார்ப் டயட் தான். ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணணும், எல்லா சத்தும் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும், ஃபேட்ஸும் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸும் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டு டயட். அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில் நிறையா பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு டயட்டீஷியன்ஸ், ப்ரொஃபஷனல் டயட்டீஷியன் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் டயட் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லா வேலையும் சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த குரூப்பையும் எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க. கீட்டோ ஆகட்டும், பேலியோ ஆகட்டும், இல்லை என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட்ஸும் அவங்க ப்ரமோட் பண்ணக்கூடாது. அது அவங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அவங்களுக்கு தொழில் தர்மம் படி அவங்க எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுற ஒரு எல்லா ஃபுட் குரூப்ஸும் இன்க்ளூட் பண்ணுற ஒரு டயட் பிளான் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றின என்னோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் வந்து ஒரு டயட்டீஷியன் கிட்ட போயிட்டு ஒரு டயட் பிளானை வாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய டயட் பிளானில் வந்து பேலன்ஸ் டயட்லையும் பண்ணியிருக்கேன், நான் வந்து லோ கார்ப் டயட்டும் பண்ணியிருக்கேன், கீட்டோ டயட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். 1008 வீடியோஸ் இருக்கலாம் யூடியூப்பில், ஆனால் உங்களுக்கு எது ஒர்க் ஆகும், உங்கள் பாடி எப்படி ஃபீல் ஆகிறது, ஒன்று இன்க்ளூட் பண்ணும், ஒன்று எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு சிறந்த டயட் பிளானாக இருக்க முடியும். ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்த போது நான் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட்டில் தான் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோஸ் எல்லாம், இதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். ஒவ்வொரு டயட், ஒவ்வொரு ஃபேஸும் என்ன டயட் பிளான் ஃபாலோ பண்ணேன், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒவ்வொரு ஃபேஸும் என்னென்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணேங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ புதுசாக இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டுறவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ 95 kgs 72 kgs நான் வரத்துக்கு நான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட் தான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன சாப்பிட்டேங்கிறதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் லிங்க் பண்ணேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். ஸோ 95 kgsக்கு நான் இருந்தபோது ஜங்க் ஃபுட் தான் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ வந்து ரொம்ப ஹை கார்ப்ஸ், அதுவும் சிம்பிள் கார்ப்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன ஹெல்ப் ஆச்சுன்னா வந்து ஒரு சிம்பிள் கார்ப்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணேன். அதுதான் டயட்டீஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஓவர் வெயிட்டோ ஒபீஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா சிம்பிள் சுகர்ஸை கட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. இன்ஃபேக்ட் உங்கள் ஒயிட் ரைஸை கூட ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒயிட் ரைஸும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஆனால் நிறையா வந்து கீரை, கூட்டு, காய்கறிகள் இந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ் வந்து ஒரு 100 கிராமோ ஒரு கப்போ ஹாஃப் கப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னோடய வெயிட் லாஸ் பயணத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் தான். அண்ட் பேலன்ஸ் டயட்னா என்ன, லோ கார்புக்கும் பேலன்ஸ் டயட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. பேலன்ஸ்டு டயட்னா உங்கள் உணவில் 40-50% வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வரணும், 20-30% ஃபேட்டு, 20-30% ப்ரோட்டீன், இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் மேஜர் போர்ஷனும் மீதி இருக்கிறத ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனை டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பேலன்ஸ் டயட். ஏன்னா அக்கா வந்து எனர்ஜி அப்படின்னு வரும்போது நம்ம பாடி ப்ரைமரிலி வந்து கார்போஹைட்ரேட்ஸை டிபெண்ட் பண்ணி வருது அப்படிங்கிறது வந்து அந்த நியூட்ரிஷன் ஸ்கூலோட ஒரு கருத்து சிந்தனை. அஃப்கோர்ஸ் கீரோ டயட்னு வரும்போது அது எப்படி நம்ம பாடி வந்து கார்போஹைட்ரேட் சுகர் பர்னிங் மோட்லேருந்து ஃபேட் பர்னிங் மோடுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது கீட்டோ ஸ்டோரி. அண்ட் கீட்டோ பற்றி நிறையா வந்து இப்போது ராங் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம கீட்டோவை பற்றி நம்ம டச் பண்ண வேணாம், நம்ம வந்து பேலன்ஸ் டயட் வர்சஸ் லோ கார்ப் டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றி பேஸ் பண்ணலாம். எனக்கு அது வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிற ரெண்டு டயட்டை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் டயட் வந்து எனக்கு 95 kgs 72 kgs வரைக்கும் வரத்துக்கு ஹெல்ப் ஆச்சு. அண்ட் சொன்ன மாதிரி நிறையா வந்து கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ளூட் பண்ணேன், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவு பேலன்ஸ்டாக இருந்ததுனால எனக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த கேஜி எக்ஸ்ட்ரா அந்த ரொம்ப ஃபேட் சேர்ந்ததில்ல அதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் டயட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதோட சேர்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன், ஆனால் இன்டென்ஸ் வாக்கிங், இப்படி கீழேருந்து மேலே அப்ஹில் மாதிரி போகிற வாக்கிங், படிக்கட்டு நிறையா இருந்த ஏரியாவில் நான் வாக் பண்ணதுனால நல்லா வேர்க்கும். ப்ளஸ் இந்த டயட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 72 kgs வரைக்கும் தான் அந்த டயட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேலன்ஸ் டயட் எனக்கு ஓரளவு தான் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நீங்கள் நிறையா பேர் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்தால் போகும், நான் வந்து 90, 100 அந்த மாதிரி 80s இருந்தவங்க நான் வந்து 70 கிட்டே வந்தால் போகணும், இல்லை வந்து 60s கிட்டே வந்தால் போகும், 65
அந்த ரேஞ்சில் நான் இருந்தால் போகிறோம் நீங்கள் நிறையா பேர் நினச்சிங்கன்னா, இது மட்டும் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் டயட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா பேலன்ஸ் டயட்டில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி டீப் ஃப்ரைட் ஃபுட்டு சேட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது, சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக மில்லட்ஸ் இல்லை வந்து நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அதாவது பருப்பு வகைகள் நீங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணும்போது, கீரைகள் காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அதை நிறையா சாப்பிட்டு அண்ட் ஓரளவு அரிசி அளவை நீங்கள் கண்ட்ரோல்டாக வைக்கும்போதே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 72 kgs வந்தப்புறம் நான் வந்து திருப்பி அதே டயட்டு, நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து ப்ரௌன் ரைஸ் ஸ்விட்ச் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் ரைஸ் கீன்வா இந்த மாதிரி சாப்பிட்ருந்தேன். ஆனால் என்னோடய வெயிட் வந்து கம்மியாகலை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேலன்ஸ் டயட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ உங்களோட கோல்ஸை பொறுத்து நீங்கள் எந்த டயட் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு வந்து 72 kgs வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த சமயத்தில் எனக்கு வந்து ஓகே போகும் அப்படின்னு நினச்சி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே நான் என்ன சாப்பிட்டுருந்தேனோ, இந்த மாதிரி சப்பாத்தி நிறையா சாப்பிடுவேன், நிறையானா இல்லை ஒரு எல்லாமே கணக்கு தான், பட் நிறையா கார்ப்ஸ் நிறையா சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன் நிறையா வருஷம், அதே ரேஞ்சில் 72 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபீல் ஆகும், ஐயோ இல்லையே குறைச்சிருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த சமயத்தில் வந்து எனக்கு வந்து அந்த பேலன்ஸ் டயட் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, என்னோடய கார்போஹைட்ரேட் லெவல் அப்போ தான் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். நமக்கு எதனால் இங்கே பிளாட்டியூலே வருஷக்கணக்காக நம்ம நிற்கிறோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது கார்போஹைட்ரேட்ஸ், நான் நிறைய US டாக்டர்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறேன், அவங்க சொன்னது என்ன, நிறையா பேரோட பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம வருடக்கணக்காக வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்டை லோட் பண்ணி அந்த இன்சுலினை மேலே ஏற்றி அந்த இன்சுலினோட தன்மை வந்து சில சமயம் செயல் இழந்து போடுது. அதனால் இந்த கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் கம்மி பண்ண தான் உங்களுக்கு அந்த கடைசி கேஜிஸ் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நிறைய டாக்டர்ஸோட வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் என் பாடியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். கார்போஹைட்ரேட்ஸ் எங்கள் எப்பப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கு பதிலாக ஃபேட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணேன். ஸோ வந்து ப்ராக்கலி பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் என்னோடய லஞ்சுக்கு மெயினாக இருக்கும். முடிஞ்ச அளவு நான் கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக வச்சுக்க ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு திருப்பி வெயிட் லாஸ் ரெசியூம் ஆனது, அந்த பிளாட்டியூ பிரேக் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே 60s வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்ன டயட் என்ன ஒர்க் அவுட் எல்லாமே டீட்டெயிலாக என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை லிங்க் பண்ணுறேன். பட் நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னென்னா, உங்களோட கோல்ஸை பொறுத்து உங்களோட டயட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணும். சில சமயத்தில் பேலன்ஸ் டயட்டே வந்து போதுமானதாக இருக்கும் உங்களோட ஜேர்னியில். அண்ட் நிறையா பேருக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து நார்மலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் டயட் மூலமாகவே தேவையான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் நிறையா பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்குது, கார்போஹைட்ரேட் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கு உடம்புல, அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் டயட்லேருந்து நீங்கள் லோ கார்ப் டயட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது. ஸோ வந்து எனக்கு வந்து 100-200 grams நான் ஃபஸ்ட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், இது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு, ஓரளவு ரிசல்ட் கொடுத்துது. ப்ளஸ் நான் ஒர்க் அவுட்டை நிறையா ஏற்கனவே சொன்ன வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இதை பற்றி நிறையா ஒர்க் அவுட்ஸ் நான் மாற்றிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் 100-200 grams கார்போஹைட்ரேட்ஸ் வச்சுட்டு ஒர்க் அவுட்ஸ் நான் மாற்றும்போது எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. இன்னும் வேகமாக கிடைக்கும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து 100 gramsக்குள்ளே என்னோடய கார்போஹைட்ரேட்ஸை வச்சு ஒரு 1200 calories என்னோடய டயட் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கும் போது தான் எனக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. ஸோ லோ கார்ப் டயட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் டயபெட்டீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். உங்கள் HbA1c வந்து ஸ்டேபிளைஸ் ஆகும், பிளட் சுகர் ஸ்டெபிலிட்டி நிறையா இருக்கும் லோ கார்ப் டயட்டில். ஸோ நம்ம வந்து டயபெட்டீஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு வரும்போது இந்த லோ கார்ப் டயட் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரில் நமக்கு டயபெட்டீஸ் இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த லோ கார்ப் டயட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். ஸோ ஒரு லோ கார்ப் டயட் நம்ம போகும்போது எனர்ஜி லெவல்ஸ் வந்து டவுனாக இருக்கும். ஸோ ஒரு டயட்டை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். பேலன்ஸ் டயட்டில் உங்களுக்கு தேவையான எனர்ஜி இருக்கும், ஆனால் உங்களுக்கு தேவையான ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கலாம், அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஸோ அப்போ நீங்கள் வந்து லோ கார்ப் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் டவுனாக இருக்கும். எனக்கு வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக கொடுக்குறோம். ஸோ அது வந்து நிறையா பேர் வந்து அந்த இதை ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு எனர்ஜி லெவல்ஸ் டவுன் ஆகிட்டு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுமா, வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்ட்டு நிறையா பேருக்கு அந்த சிந்தனை இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க கண்டிப்பாக பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேலன்ஸ் டயட் ஹெல்ப் ஆகலை, அதனால் எனக்கு லோ கார்ப் மோடுக்கு ஷிஃப்ட் ஆனால் தான் ரிசல்ட் கிடைக்கும், எனக்கு ரிசல்ட் வேணுங்கிற இதில் தான் நான் ஷிஃப்ட் பண்ணேன். அண்ட் அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் இந்த லோ கார்ப் டயட்டை நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல்ஸ் டவுனாக இருக்குது, இது நம்ம பாடிக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேலன்ஸ் டயட்டுக்கு போங்க. பட் வெயிட் லாஸ் வரும்போது கார்போஹைட்ரேட் மேலே ஒரு கண் இருக்கணும், அந்த இன்சுலின் மேலே ஒரு கண் இருந்தால் தான் நமக்கு வேகமாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது, நம்ம பேலன்ஸ் நம்ம லோ கார்ப் டயட் நிறையா நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோமே அது வந்து எல்லாருக்கும் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் லாங் நான் லோ கார்ப் டைட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். எனக்கு அதில் ரொம்ப கிளியராக இருக்கேன். எனக்கு வந்து என்னோடய எனர்ஜி லெவல்ஸ் வந்து நான் கார்போஹைட்ரேட் லோ கார்ப் தான், நோ கார்ப் கிடையாது. ஸோ வந்து நோ கார்பில் தான் வந்து சுத்தமாக வந்து உங்கள் பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸ் டெப்ளீட்டடாக இருக்கும். லோ கார்பில் வந்து எனக்கு இன்னும் கார்போஹைட்ரேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வருது. கார்ப்ஸ் எனக்கு நான் பருப்பு வகைகள் நிறையா எடுத்துக்கிறேன், ஸோ அது மூலமாக நிறையா வருது. காய்கறிகள் நிறையா எடுத்துக்கிறேன், கீரைகள் அந்த மாதிரிலாம் நிறையா எடுக்கும்போது அதுலேருந்து எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வருது. என்னோடய எனர்ஜி லெவல்ஸ் வெயிட் கம்மியாக என்னோடய எனர்ஜி லெவல்ஸ் எனக்கு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு 1 hour to 2 hours வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அளவு எனர்ஜி எனக்கு கிடைக்கிறது. அதனால் வந்து லோ கார்ப் இஸ் ஈக்குவல் டு லோ எனர்ஜிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நிறையா பேருக்கு அது ஃபீல் ஆகும். எனக்கு சில சமயம் ரொம்ப லோவாக கார்ப் போகும்போது இந்த லோ எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆகும், ஒர்க் அவுட் பண்ணுற எனர்ஜி இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப லோ கார்ப் நீங்கள் எடுக்கிறீங்க, எனர்ஜி இல்லைனா உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. யாருமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு பாடிக்கு வந்து எது சூட் ஆகுதோ அந்த நம்பரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 100 grams வைக்கும்போது எனக்கு ஓரளவு எனர்ஜி லெவல் இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் அப்படியே நான் வச்சுட்டு போகிறேன். நான் 100 grams வச்சுட்டு மற்ற ப்ரப்போர்ஷன் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் நான் ஜாஸ்தி வச்சு இப்படியே நான் கொண்டு போகிறேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது, எக்ஸாக்ட் மேக்ரோஸ் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸை என்னால் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்கள் ஒரு நாளையில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் என்னால் எனர்ஜியோடு பண்ண முடியுது அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி டிசைட் பண்ணி அந்த லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்றதுனா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். டயட்ஸ் பற்றி பேசுகிறோம், ஒர்க் அவுட் பற்றி பேசுகிறோம், மோட்டிவேஷன் பற்றி பேசுகிறோம், வெயிட் லாஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி பேசிட்டு வரோம். ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ இந்த சேனலில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சீக்கிரமே உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கு. என் வாழ்த்துக்கள்.